சார், நீங்க தைலண்ட் தமிழ்ல பாருங்க. கரெக்டா இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி யூனிட்டி டவுன்லோட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட்டி நான் எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிடுறேன். யூனிட்டி எதுக்காக யூஸ் ஆகுதுனா, கேம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறதும் யூஸ் ஆகும். நம்ம ஆப்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறது, கேம்ஸ் கிரியேட் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் வந்து யூனிட்டி ஹப் அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் யூனிட்டி ஹப் டவுன்லோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் காமிச்சிட்றேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு இந்த சேனல் சேனல் பேர் போட்டிருக்கோம். அது கீழே வந்து இந்த மாதிரி லிங்க்குன்னு நான் போட்டு போட்டிருப்பேன். லிங்க் ஃபார் போஸ்டிங் கேல்குலேட்டர், இது வந்து ஓல்டு வீடியோ. ஆக்சுவலி உங்களுக்கு நியூ வீடியோவில் லிங்க் ஃபார் யூனிட்டி ஹப் அப்படின்னு போட்டு நான் அந்த இடத்துல ஒரு லிங்க் தந்திருப்பேன். இந்த லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணவும் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் யூனிட்டி சூஸ் யோர் யூனிட்டி ப்ளஸ் டவுன்லோட், இல்லைனா டவுன்லோட் யூனிட்டி ஹப் அப்படின்னு காமிக்கும். நம்மளுக்கு டவுன்லோட் யூனிட்டி ஹப் மட்டும் தானே, ஸோ நம்ம யூனிட்டி ஹப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னு காமிக்கும். சில பேர் கம்ப்யூட்டர் கேட்காம டேரெக்டாக டவுன்லோட்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆனால் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதை நான் அப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னே எப்படி ஓப்பன் ஆகணும்னு காமிச்சிடுறேன். அதையும் ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து யூனிட்டி ஹப் 2.4.3 அப்படின்னு டவுன்லோட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து வேறு வெர்ஷன் கூட டவுன்லோட் ஆகலாம். பிகாஸ் இது ஓல்டர் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறது, நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அது நியூ வெர்ஷனில் டவுன்லோட் ஆகும். ஸோ எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2.4.5 அப்படின்னு காமிக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் காமிக்குது, நான் அப்டேட் பண்ணல. இப்போ நம்ம உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காமிக்காது. ஸோ உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லாகின் பேஜ்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஒருவேளை ப்ரிஃபரன்ஸில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, டேரக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சைன் இன் அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும், இல்லைனா ப்ரிஃபரன்ஸ் விட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சைன் இன் ஆப்ஷன் காமிக்கும், சைன் இன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஆல்ரெடி ஒரு யூனிட்டி ஐடி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க மற்ற வெப்சைட்டில் எப்படி நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த வெப்சைட் லாகின் பண்ணலாம்னு. ஆனால் இந்த கூகுள் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியாது. ஸோ நம்மளே அதுக்கு தனியாக யூனிட்டி யூனிட்டிக்குனே தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம அது எப்படி கிரியேட் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் சைன்இன்ல போனோடனே உங்களுக்கு இந்த சைன்இன் டு யூனிட்டி ஐடி, இஃப் யூ டோன்ட் ஹேவ் யூனிட்டி ஐடி ப்ளீஸ் கிரியேட் ஒன். இந்த கிரியேட் ஒன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆக்சுவலி இது எல்லாமே யூனிட்டி ஹப்குள்ளே தான் நடக்கும். யூனிட்டி ஹப் க்ளோஸ் பண்ணால் இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இமெயில் அப்படிங்கிறது கேட்குறாங்க, நான் ஒரு இமெயில் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். எஸ் எஸ் நான் இப்போ இந்த யூனிட்டி கேம் கிரியேட்டர் @gmail.com அந்த அக்கௌண்ட் மூலியமாக நான் சைன்இன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் வந்து கம்ப்யூட்டரில் இல்லைன்னா ஃபோனில் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த எஸ் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். இது 8 லெட்டர்ஸ் பாஸ்வேர்டாக தான் இருக்கணும், 72 லெட்டர்ஸ்க்கு எக்ஸீடாக கூடாது, அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் கேரக்டர் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 லோவர் கேஸ் கேரக்டர் வேணும், அட்லீஸ்ட் 1 நம்பர் ஒரு நம்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிக் வந்துருச்சு, பிகாஸ் நான் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்குது, யூசர் நேம் நீங்கள் ஏதாவது தந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேமே தந்துக்கிறேன். ஸோ இந்த இதில் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்கன்னு அதில் நான் பிரவீன் அப்படிங்கிறதே கொடுத்துட்றேன். ஆனால் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம 1, 2, 3 நம்ம உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். நீ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்தேன், ஃபுல் நேம்ல பிரவீன் அப்படிங்கிற நேம் தந்துட்டேன். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் டெக் வந்துடுங்க. ஸோ இப்போ கிரியேட் யூனிட்டி ஐடி அப்படின்னு தந்துடுங்க. இந்த யூனிட்டி ஐடியும் பாஸ்வேர்டு நீங்கள் நேம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் யூனிட்டி உங்களோட அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா காமிக்கிறப்பாருங்க, யூனிட்டி கேம் கிரியேஷன் @gmail.com அந்த அக்கௌண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இந்த மெயில் நீங்கள் 1 டேக்குள்ளே எக்ஸ்பீரிய இல்லை 15 டேஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ லிங்க் ஃபார் கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்ட்டு இருக்கா, இந்த கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு அங்கே கன்ஃபார்ம் இமெயில் தந்தோன்னு டு கண்டினியூ அப்படின்னு போட்டிருக்கு. நான் ரோபோட் மேலே கிளிக் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ நான் வெரிஃபை ஆயிடுச்சு, நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். நெக்ஸ்ட் போனீங்கன்னா எனக்கு அந்த பாஸ்வேர்டு இமெயில் கொடுத்து சைன் பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் ஓல்டாகவே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும், நான் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் காமிக்குது. நான் இப்போ நான் அந்த இமெயிலை ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னோடய பாஸ்வேர்டு, ஸோ இந்த ரிமெம்பர் மீ அப்படின்னு போட்டு சைனிங் தந்துடுங்க. சைன் தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வருது. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு யூனிட்டிக்குள்ளே வந்துடுறேன். அப்போ நீங்கள் அதை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு காமிச்சிடும். நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி சைன்இன்டோ யூனிட்டி ஐடின்னு கேட்குது. இந்த இடத்துலையும் நம்ம அதே நம்ம வெரிஃபிகேஷனுக்கு எப்படி சைன்இன் பண்ணோம் அதே மாதிரி சைன்இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். உங்களுக்கு சைன்இன் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய பிரவீன் அப்படிங்கிற நேம் போட்டு யூனிட்டி கேம் கிரியேஷன் அந்த அக்கௌண்ட் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி லோகோ நான் அவங்களே தந்திருக்காங்க. நம்ம இந்த லோகோ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு யூனிட்டி டவுன்லோட் பண்ணணும்.